வெல்கம் டு டிராவல் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைகாசி விசாகத்தை பற்றி. மே 22 வருது. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 9:30, 4:30. இங்கே பிரசாதம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு சிறுபருப்பு பாயாசம், மோர், ஆப்பம் வச்சு கும்பிடுறாங்க. வைகாசி விசாகத்துடைய கதை தெரிஞ்சுக்கலாமா? ஈஸ்வருடைய நெற்றிக்கண்லேருந்து முருகர் அவதரித்த நாள் தான் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். இதோடைய கதை பார்த்தீங்கன்னா, பராசுரான்ற முனிவர், அவருக்கு ஒரு 6 ஆம்பளை பசங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் குளத்தில் விளையாடினே இருப்பாங்க. குளிச்சுட்டு ரொம்ப அழுக்கு பண்ணிடுவாங்க குளத்தை. அங்கே இருக்கிற மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும், குளம்லாம் அழுக்காயிடுன்னிட்டு. இவர் பராசுர முனிவர் வராரு, வந்து அவங்க ஆம்பளை பசங்கிட்ட, 6 ஆம்பளை பசங்கிட்ட சொல்கிறாரு, இங்கெல்லாம் குளிக்காதீங்க, இது வந்து ஈஸ்வருடைய சொத்துன்றாங்க. இவங்க அவங்க அப்பா பேச்சு கேட்காம விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா அவர், நீங்கள் மீனாகவே இருப்பீங்க இந்த குளத்துலன்ட்டு சாபம் வச்சிடுறாரு. உடனே இந்த மீனெல்லாம் வந்து எங்களுக்கு எப்போ சாபம் விமோச்சனோன்னிட்டு அவங்க அப்பாவை கேட்பாங்க. அவர் சொல்வார், உங்களுக்கு வந்து பார்வதியுடைய கையால் தான் விமோச்சனோன்னு சொல்வார். இப்படியே வந்து ரொம்ப வருஷமாக அவங்க குளத்தில் மீனாகவே இருப்பாங்க. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா கைலாசத்தில் முருகருக்கு தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்துன்னு இருப்பாங்க. அதுலேருந்து வந்த ஒரு துளி பால் வந்து பூலோகத்தில் குளத்தில் மீந்துடுது. அந்த பாலை குடித்த இந்த மீனுங்கள்லாம் என்ன ஆகுது, சாபம் விமோச்சனாகி முனிவருங்க ஆகிடுறாங்க. அப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாளாக ஈஸ்வரரை கும்பிட்டுனே வருவாங்க. ரொம்ப வருஷமாக ஈஸ்வரரை கும்பிட்டுனே வருவாங்க. அப்போது ஒரு வாட்டி கடவுள் குரல் கேட்குது, நீங்கள் திருச்செந்தூருக்கு வாங்குவோன்னிட்டு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, திருச்செந்தூருக்கு போய் சாமியை கும்பிட்றாங்க. அப்போது வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகர் அவங்களுக்கு காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வந்து மே 13 ஆரம்பித்து மே 22 முடியுது. 10 நாளும் இந்த விசேஷம் இருக்கும். 22 காலையில் 1 கோயில் திறந்துடுவாங்க. 1:30 பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் இருக்கும். 4 பார்த்தீங்கன்னா உதய மார்த்தாண்ட அபிஷேகம் இருக்கும். 10 பார்த்தீங்கன்னா உச்சிகால அபிஷேகம் இருக்கும். இங்கே முருகருக்கு உஷ்ண சாந்தி விழான்றது வருஷம் வருஷமும் பண்ணுறாங்க. வசந்த மண்டபத்தை சுற்றி 11 முருகர் வலம் வராரு. இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விக்கிரகம் வச்சுன்னு இருக்கிறவங்க, இல்லை வேல் வச்சுங்கிறவங்க பால் அபிஷேகம் பண்ணுங்க. ஃபோட்டோ மாதிரி வச்சுங்கிறவங்க அப்படியே பூ போட்டு பூஜை பண்ணுங்க. உங்கள் நாளை முடிஞ்ச நெய்வேத்தியத்தை முருகருக்கு வச்சு கும்பிடுங்க. இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு 4 பேருக்கு ஏதாவது தானம் பண்ணுங்க. முருகர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.